ஹாய் எவ்ரிபடி, நான் ரமா ஜெயராமன். இந்த வீடியோவில் கருவேப்பிலை மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செட்டிநாடு ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நான் அலம்பி தண்ணியெல்லாம் வடிச்சிருக்கேன். இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப கறியவும் கூடாது, அதே சமயம் வாசனை வரணும். அது வரைக்கும் வதக்கிண்டா போகிறோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூல் ஆகட்டும். அப்புறம் இப்போ அந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, மூணு காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு நாலஞ்சு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். கறியை விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால. கருவேப்பிலை குழம்புக்கு நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது கூல் ஆனோடனே கருவேப்பிலையும் இந்த வறுத்த இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறேன். பெருங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் போகும். இது தாளித்த உடனே புளி தண்ணியை கரைச்சி விட்டுக்கிறேன். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன். புளி தண்ணி கெட்டியாக விடணும், ரொம்ப நீர்க்க விட்டுறக்கூடாது. ஒரு 2 தண்ணி கரைச்சா போகும். புளி தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கரிச்சே அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் பச்சை வாசனை போகணும், அதான் மெயின். அது வரைக்கும் வதக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரை அலம்பி அதில் விடுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அலம்பி விட வேண்டாம், அளவாக அலம்பி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். புளிக்காய்ச்சல் கிளறுற மாதிரி தான். புளிக்காய்ச்சலுக்கு பதிலாக இதை கிளறி நீங்கள் ட்ராவல் போகும்போதும் டப்பாவாக கட்டிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். முதல் நாள் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். 1-2 நாள் வரைக்கும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை 1-2 மினிட்ஸ் நான் கவர் பண்ணி குக் பண்ணுறேன். நல்லா குக் ஆயாச்சு. ரொம்ப நல்ல வாசனை வருது. எனக்கு சில சமயம் காய்கறி வாங்குறச்சு நிறைய கருவேப்பிலை கொடுத்துருவாங்க. பவுடர் பண்ணி வச்சா யாரும் போட்டு சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி பண்ணிட்டா கண்டிப்பாக அது 2 டேஸில் எனக்கு ஃபினிஷ் ஆகிடும். முதல் நாள் கிரேவியாகவும் 2nd டே தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோதான், நல்ல வாசனையோட கருவேப்பிலை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் பாய்.